ஹாய் ஃபுடீஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஃபுட்மா சமையல். நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு அருமையான சுவையில் டீ ரெசிபி தான் பண்ண போகிறோங்க. ஒன்று வந்து நல்ல பர்ஃபெக்டாக மைல்டான ஃப்ளேவரில் பிளாக் டீ பண்ண போகிறோம். வரட்டிக்கலாமாங்க செய்முறை நினைப்பீங்க, ஆனால் வரட்டியும் கரெக்டான அளவில் பண்ணால் தான் டேஸ்ட்டாக கிடைக்கும், இல்லைனா டீ கசந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து நல்ல பர்ஃபெக்டாக நல்ல மோர் ஃப்ளேவரில் சுலைமானி டீ பண்ண போகிறோங்க. இந்த ரெண்டு டீயுமே நான்வெஜ் சாப்பிட்டதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளாக் டீ வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க, ஸ்டவ்வையும் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டீ பண்ணும்போது கவனிக்கக்கூடிய விஷயம், தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லா கொதிஞ்சு வரணும் மலமலன்னு. அதுக்கப்புறம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பிளாக் டீ. உங்களுக்கு மைல்டாக வேணும்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் போட்டுட்டு இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு தான் கொதிக்க வைக்கணும். ரொம்ப நேரம் கொதிஞ்சிருச்சுன்னா டீ வந்து கசந்த மாதிரி ஆயிரும். ஒரு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து வந்து நான் டேஸ்ட்டுக்கு வந்து இனிப்புக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல சுகரோ ஹனியோ சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ரெண்டாவது வந்து மூடி போட்டு மூடி ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. அப்போ தான் வந்து உள்ளே அந்த ஃப்ளேவர் குக்கிங் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆகும். இப்போ நம்மளோட பர்ஃபெக்டான பிளாக் டீ வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த அளவுகளில் கண்டிப்பாக இந்த வரட்டியை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஸோ அடுத்து வந்து நம்மளோட சுலைமானி டீயை வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ இந்த சுலைமானி டீ வந்து அரபு கண்ட்ரியில் தாங்க ரொம்ப ஃபேமஸ், ஏன்னா அங்கே வந்து நான்வெஜ் நல்லா ஹெவியாக எடுத்துக்குவாங்க. அங்கேருந்து கேரளா இப்போ சவுத்துக்கு வந்துருச்சு. இந்த டீ பண்ணும்போது தண்ணி வந்து கொதிஞ்சிடக்கூடாது, லைட்டாக இந்த முட்டை முட்டையாக வந்ததுக்கப்புறம் இப்போ மசாலா ஐட்டம் சேர்க்கணும். ஒரு துண்டு பட்டை, இது கூடவே மூணு லவங்கம் அதாவது கிராம்பு, மூணு ஏலக்காய். ஏலக்காய் வந்து சேர்க்கும்போது லைட்டாக ஓப்பன் பண்ணி விடுங்க, இல்லை கல்லில் லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஏலக்காயோட ஃப்ளேவர் வந்து இந்த டீக்கு நல்லாயிருக்கும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துண்டுகள். இஞ்சியை வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம், இல்லை தட்டி கூட சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ஒரு நிமிஷம் கொதிஞ்சதுக்கப்புறம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க. பிளெயினான டீ தூள் தான் சேர்க்கணும். நான் இன்றைக்கி த்ரீ ரோசஸ் தான் சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் சேர்ந்து நல்லா மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைங்க. கொதிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து டேஸ்ட்டுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த டீக்கு வந்து இந்த ஒயிட் சுகர் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. டீ வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இப்போ வந்து திரும்பவும் மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடணும். ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்கணும். இப்போ நம்மளோட நல்ல பர்ஃபெக்டான ஃப்ளேவரபுளான சுலைமானி டீ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கலர் வந்து சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருக்கும். அந்த பிளாக் டீ வந்து நல்லா டார்க் ரெட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த அளவுகளில் இந்த ரெண்டு டீயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிளாக் டீயும் சுலைமானி டீயும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுட்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.